சரித்திரம் சொல்லுகிறது, அந்த சேபாவின் ராஜஸ்திரியும் சாலமோனின் 700 மனைவிகளில் ஒருவராம். அவர்கள் இரண்டு பேருக்கும் ஒரு மகன் பிறந்தானாம். அவன் பெயர் தானாம் மெனலிக். இந்த மெனலிக் பெரியவனான போது தன்னுடைய தந்தை பிற தெய்வங்களை ஆராதிக்க ஆரம்பித்து விட்டார். அது வேதமே நமக்கு சொல்லுகிறது, அப்படித்தானே? இதை பார்த்தவர் தன் தந்தையிடம் சொல்லுகிறார், என் நாட்டுக்கு நான் திரும்பி போகும்போது நான் வைத்து ஆராதனை செய்வதற்கு உடன்படிக்கை பெட்டியை போன்ற ஒரு நகலை எனக்கு செய்து தர வேண்டும் என்று. சாலமோனுக்கு தான் நல்ல சொத்து இருந்ததே, அவர் ஒரு ஒரு அந்த உண்மையான பெட்டியை போலவே ஒரு பெட்டியை செய்கிறார். ஆனால் சரித்திரம் சொல்லுகிறது, மெனலிக் பிரதான ஆசாரியரின் உதவியோடு இந்த நகலை ஆலயத்தில் வைத்துவிட்டு உண்மையான உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு எத்தியோப்பியா போனதாக. அது இன்றைக்கு எத்தியோப்பியாவிலே அக்சியோம் என்ற இடத்திலே இருக்கின்றது. இஸ்ரவேலர்களுக்கு இப்பொழுது அது தெரியும். இஸ்ரவேலர்கள் அங்கு இருக்கின்ற இஸ்ரவேலர்களிடத்திலே, யூதர்கள் தான் அதை வைத்திருக்கிறார்கள், மெனலிக்கோடு அனுப்பப்பட்ட அந்த ஆசாரியர்கள் அதை இன்னும் வைத்து கொண்டிருக்கிறார்கள். இஸ்ரவேல் அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறது, தயவுசெய்து அந்த பெட்டியை எருசலேமுக்கு கொண்டு வாருங்கள் என்று. அவர்கள் முடியாது, எருசலேமில் முழு பாதுகாப்பும் என்றைக்கு வருமோ அன்றைக்கு கொண்டு வருகிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். உண்மையான பெட்டி எது என்று கண்டுபிடிக்க கூடாதபடி இன்னும் 8 நகல் பெட்டிகளை செய்து மொத்தம் 9 பெட்டிகளை எத்தியோப்பியாவிலே அவர்கள் வைத்திருக்கிறார்கள். எத்தியோப்பியா என்கின்ற சுபிட்சமான தேசம் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி இருக்கின்றபடியினால் சாபத்தில் இருக்கிறது.